பச்சை மாமலை மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாம் ஸ்ரீமன் நாராயண பெருமானை அமைத்து கப்பிட்டல் தரிசனத்தின் ஊடாக ஸ்ரீமத் பாகதபுரணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் நாம் நேற்று தினம் இந்த பஞ்சபாண்டவர்கள் பாண்டவர்கள் பாசம் செய்வதற்கான கடமையை செய்வதற்காக தங்களுடைய பெயர்களை மாற்றி உருவங்களை மாற்றி தொல்லை மாற்றி அஞ்ஞாத வாசத்துக்கு செல்லுகின்றார்கள் விடாட விடாட நாட்டிலே சென்று அந்த மன்னனுக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் அங்கே தர்மர் மன்னனுடைய சூதாட்டத்துக்கு உதவி செய்கின்றவராகவும் பீமன் சமையல்காரனாகவும் நகுலன் குதிரைகளை மேற்கின்றவராகவும் குதிரைகளை மேற்பார்வை செய்கின்றவராகவும் சகாதவன் பசுக்களை மேற்பார்வை செய்கின்றவராகவும் திரோபதை அரண்மனை அரசிக்கு சேவகம் செய்கின்றவராகவும் மாறுகின்ற பொழுது இவரெல்லாம் இப்படி மாறுபடம் தாங்கி போய்விட்டார்கள் அவர் தங்களுடைய உடல் வலவுக்கும் உள வளைவுக்கும் ஏற்ற வகையிலே தங்களை வழிகாட்டி கொள்ளாமல் வேறு பெயர்களை கொண்டு அங்கே ஒவ்வொரு வகையினர் தோல்லை செய்வதற்கு இணைந்து கொண்டார்கள் அவளுக்கிடையே தொடர்புகள் இல்லாத வகையிலே யாருக்குமே தெரியாத வகையிலே இந்த இவர்கள் சேர்ந்த பொழுது இப்பொழுது அர்ஜுனன் தான் முன்னர் பெற்ற அந்த ஊர்வசியினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டான் பேடியாக மாறிக்கொண்டான் எனவே பேடியாக மாறிக்கொண்ட அருச்சுனன் அங்கே சென்று அந்த மன்னனுக்கு சொன்னான் எனக்கு தேவகானம் தெரியும் நாட்டியம் தெரியும் இதை வேறு யாருக்காவது சொல்ல சொல்லிக் கொடுக்கவும் சொன்னால் சொல்லுங்கள் நான் அவற்றை சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன பொழுது மன்னன் மகிழ்ந்தான் என்று கேட்டால் இதுவரை காலம் தன்னுடைய நாட்டிலே மனிதகானத்தை பழ பயிற்றுவித்திருக்கிறோம் மனித நாட்டியங்களை பயிற்சி வைத்திருக்கிறோம் மனித காணமும் மனித நாட்டியமும் மேன்மை இருக்கிறது ஆனால் தேவகானமும் தேவநாட்டியமும் நமது நாட்டிலே கிடைக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே தெரியாத தேவகாணத்தையும் தேவநாட்டியத்தையும் பயிற்றுவிக்கக்கூடியவனாக ஒருவன் வந்திருக்கிறான் அவனமிருந்து நாம் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கூட அந்த மன்னனுக்கு ஒரு ஆசை இருந்தது தன்னுடைய மகளாகிய உத்தரை அவளுக்கு இவற்றை பயிற்றுவித்தால் சிறப்பாக அமைந்திருக்கும் அவனோடு பேடியாக இருக்கிறபடியால் பிரச்சனை இல்லை அவள் பொண்ணாக இருக்கிறபடியால் எந்த விதமான பிரச்சனையும் வராதலி கருதிய அந்த மன்னனும் அதற்கு இணங்கி அவன் தன்னுடைய மகளாகிய உத்தரையை அந்த அர்ச்சுனிடம் தேவகாணத்தையும் தேவநாட்டியத்தையும் பயிற்றுவிப்பதற்கு அனுமதித்தான் இந்த வகையிலே அர்ச்சுனன் மிக சிறப்பாக உத்திரைக்கு தேவகாணத்தையும் தேவநாட்டியத்தையும் பயிற்றுவிக்கிறார்கள் எனவே மிக சிறப்பாக ஒவ்வொரு தங்கள் தங்கள் கடமைகளை செய்கின்றார்கள் தர்மர் தன்னுடைய சூதாட்டத்துக்குரிய உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றார் பீமன் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்கின்றான் நகுலன் குதிரைகளை மேற்பார்வு செய்கின்றவனாக அமைந்திருக்கின்றான் சகாதேவன் பசுக்களை மேற்பார்வை செய்கின்றவனாக காணப்படுகின்றான் திரோபதை அரண்மனை அரசிக்கு செவகம் செய்கின்றவளாக காணப்படுகின்றாள் இந்த அருச்சுனன் பேடியாக இருந்து அந்த மனுடைய மகளாகிய உத்திரைக்கு தேவகாணத்தையும் தேவநாட்டியத்தையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற காலம் நடைபெற்று கொண்டிருந்து ஒரு இடம் வேகமாக முடிவடைகின்றது இந்த காலப்போரில் துரியோதனன் இவளை காண வேண்டும் என்பதற்காக முயன்று அந்த முயற்சிகள் யாவும் தோல்வியிலே முடிவடைந்தது எனவே இந்த துரியோதனாதியோருக்கு இந்த பஞ்சபானூர் எங்கே இருக்கிறார்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பது பற்றிய செய்தி அவளுடைய காதலுக்கு கெட்டவில்லை இவ்வாறு காதலுக்கு கிட்டாமல் இருக்கிற பொழுதே இவருடைய அஞ்நாபாசம் முடிவடைகின்றது அவ்வாறு முடிவடைந்த பொழுதுதான் இவர்கள் தங்களுடைய உண்மையான தோற்றத்தை விராடமன்னனுக்கு காட்டினார்கள் தர்மர் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய எல்லோரும் தங்களுடைய உண்மையான தோற்றத்தை காட்டிய பொழுது இராட மன்னிப்பு கேட்டான் பெரும் புகழ்பெற்ற நாட்டை ஆளுகின்ற நீங்கள் என்னுடைய நாட்டில் வந்து சேவகம் செய்திருக்கிறீர்கள் உங்கள் நான் பல வகையிலே பணிவிட செய்வித்திருக்கிறேன் பல தடவைகளை உங்களை நான் ஏசி இருக்கின்றேன் பல வகையிலே துன்புறுத்தி இருக்கின்றேன் இதையெல்லாம் எனக்கு பெரிய மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது தன்னை மன்னிக்க வேண்டும் என்று அந்த மனன் கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பஞ்சவன்றர் சொன்னார்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய கடமை உன்னதல்ல நீ நான் உங்களை உங்களை பாராட்ட என்று கேட்டால் நாங்கள் அஞ்ஞாதவாசம் செய்கிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உங்களுடைய அஞ்ஞாதவாச காலத்தை சிறப்பாக செய்து முடிப்போக்கு நீ ஒத்துழைப்பு நல்கியபடியால் தான் நாங்கள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் முட்டுக்கட்டை இல்லாமல் அந்நாவாசத்தை முடிக்கக்கூடிய அமைந்திருந்தது இவை நாம் மக்கள் நண்டு கூறிய பொழுது விடாட ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த உத்தர என்ற மகளுக்கு அர்ச்சுனே அந்த தேவகானத்தையும் தேவநாட்டியத்தையும் பயிற்றுவித்தபடியினால் அர்ச்சுனனுக்கு அந்த உத்தரையை திருமணம் செய்து வைக்க விரும்பினான் எல்லோருக்கும் ஒரு விருப்பம் தன்னுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்கணும்னுடைய விருப்பம் தன்னுடைய மருமகன் அல்லது தன்னுடைய மகளை திருமணம் செய்கின்றவன் சகல வகையான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேணும் என்ற விருப்பம் அந்த வகையிலே பல்வேறு வகையான ஆற்றலும் இந்த தேவகானத்தை பயிற்றுவிக்கின்ற ஆற்றல் தேவநாட்டியத்தை பயிற்றுவிக்கின்ற ஆற்றல் சிறந்த வில்லாளி சிறந்த ஒரு மருந்தனாக காணப்படுகிற அர்ச்சுனனுக்கு தன்னுடைய மகளாகிய உத்தரையை திருமணம் செய்து வைக்க விரும்பினான் அப்பொழுது அர்ச்சுனன் உனக்கு தர்மம் ஒன்றை பேசுகின்றான் உத்தரையார் என்னும் கல்வி கற்றவள் என்னுடைய மாணவி என்னுடைய மாணவியாக இருந்த ஒருத்தியை சிசியாயிருந்த ஒருவியை நான் மனைவியாக்குவது எந்த வகையிலும் பொருந்தாது ஒரு தர்மத்தை சொல்லுகின்றார் ஒருவன் கல்வி கற்ற ஒரு மாணவியை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ளக்கூடாது தன்னுடைய சிசியை மனைவியாக்கிக் கொள்ளக்கூடாது எனவே உத்தரையை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்வது எந்த வகையிலும் பொருந்தாது என்பதை அர்ஜுனன் விளாடமன்னுக்கு விளக்கி இருந்தாலும் உங்களுடைய ஆசைக்கு ஏற்ப ஒரு விடியத்தை செய்யலாம் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அபிமன்யு அவன் என்ன போன்று திறமசாலி என்ன வகையான ஆற்றல்கள் இயலுமை உடையவன் என்ன போன்று அழகானவன் அப் அந்த அபிமன்யுக்கு உங்களுடைய மகளாகிய உத்தரையை நான் திருமணம் செய்து கொடுப்பதற்கு தயார் என்று சொன்னான் இதை கேள்விப்பட்ட மன்னனும் மகிழ்ந்து உத்தரையை அபிமன்யுக்கு திருமணம் செய்துவிட்டான் இந்த அபிமஞ்சுவுக்கும் உத்திரைக்கும் இடையே புறந்த புள்ளதான் பரிச்சித் ஆனால் இந்த அபிமன்யு உத்திரைக்கும் இடையே இந்த பரிச்சித் எப்படி பிறந்தான் அபிமன்யுக்கு என்ன நடந்தது என்பதை பின்னால் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த அபிமன்யு உத்தரையை திருமணம் செய்தால் உத்தரையை திருமணம் செய்து வாழுகிற பொழுது இந்த உத்தரை கற்பமடைகின்றாள் இந்த கற்பம் அடைகின்ற பொழுது மகாபாரத போர் ஆரம்பமாகின்றது என்னை போர் நடைபெறுகிறது தன்னுடைய மனைவி கற்பகுதியாக இருக்காள் என்பதற்காக போருக்கு விடாமல் விடவில்லை எனவே தன்னுடைய மனைவி கற்பகுதியாக இருந்த பொழுது கூட அபிமன்யு போருக்கு செல்லுகின்றான் அங்கே போருக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே திருணாச்சாரியார் பதிமூன்றாம் நாள் யுத்தம் நடைபெறுகின்றது துரோணாச்சாரியார் பத்ம வியூகம் அமைத்து படிய வழிநடத்தி வருகின்றார் சுதங்கர் என்பவர் இந்த அர்ச்சுனனை ஒரு வகையில் ஏமாற்றி கூட்டிச் சென்று விட்டான் அர்ஜுன் இல்லாத நிலையில் இந்த அர்ச்சுனாக இருந்திருந்தால் அந்த பத்மவியூகத்தை உடைக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்தது இது துரோணாச்சாரியருக்கு தெரியும் இந்த பத்மவியூகம் வருகின்ற பொழுது இந்த அர்ச்சுனன் வருவானாக இருந்தால் இந்த பத்ம பத்மவியூகத்தை உடைத்து விடுவான் எனவே இந்த அர்ச்சுனை எப்படியாவது வேண்டும் என்று விரும்பிய அவர் சுசர்மா என்ற ஒருவனை அழைத்து இந்த அர்ச்சுனன் எனம் போர் செய்து அர்ச்சுனனை வேறு இடத்துக்கு அடத்தி சென்று விட்டார் அதாவது சுசர்மா சுஷர்மா என்ன செய்வாள் கேட்டால் அர்ஜுனம் போர் செய்வான் ஒரு பத்து நிமிடம் கழிய திரும்ப தேறி ஓட்டி கொண்டு செல்வான் எனவே அர்ஜுனன் திரட்டி கொண்டு ஓடுவான் பிறகு போர் செய்வான் பிறகு திரும்ப ஓடுவான் இப்படியே போரும் ஓட்டவுமாக மாறி மாறி அர்ச்சுனை ஒருவருக்கு இந்த போர் சூழலில் இருந்து தூரடத்துக்கு கூட்டிச் சென்று விட்டான் இப்பொழுது சு சுதர்மா அர்ஜுனை கூட்டிச் சென்ற பொழுதுதான் இந்த பத்மவியூகம் அமைக்கப்பட்ட பொழுது இந்த அபிமன்யு அங்கே வருகின்றான் அப்பொழுது தர்மர் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த நான்கு பேர் நிற்கிறார்கள் அர்ஜுனன் இல்லை அர்ஜுனன் இருந்தால் இந்த பத்ம யுகத்தை அவன் உடைப்பான் இந்த அர்ஜுனனை காணவில்லை அவன் எங்கேயோ போய்விட்டான் இது திருணாச்சாரியாருடைய ராஜதந்திரம் அவள் தான் போர் செய்யும் பொழுது தன்னுடைய பத்ம யுகத்தை அர்ஜுனன் உடைத்து விடுவான் என்பதை தெரிந்து கொண்டபடியினால் அர்ஜுனன் ஒரு வகையாக அந்த போலிருந்து விலகி கொண்டு விலகி இருக்கக்கூடிய வகையில் தூரத்துக்கு செல்லக்கூடிய வகையிலான நடவடிக்கையை உத்தியை பயன்படுத்தி இந்த சுஸ் சுசர்மா மூலமாக அர்ச்சுனக்கு தூரத்துக்கு அனுப்பிவிட்டான் இந்த நிலைமையிலே என்ன செய்வதை கருதிய பொழுது அவைமன்றிஞ்சு சொன்னான் எனக்கு இந்த பத்ம வியூகத்தை உடைக்கக்கூடிய வல்லமை தெரியும் என்று சொல்லி சொன்னான் உனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவமன்றிஞ்சி அதுக்குரிய காரணத்தை சொல்லுகிறான் என்ன என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போன்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்